Describe the classification of organic compounds based on the structure. So based on the structure, நம்ம இதை எப்படி கிளாசிஃபை பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஏ சைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின். அப்போ நமக்கு நேம்னாலே தெரிஞ்சிருது, ஏ சைக்ளிக். ஏனா என்னது? ஆப்சன்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் சைக்கிள். அப்படின்னா இது ஓப்பன் செயின், எல்லாமே மீத்தேன், ஈத்தேன், ப்ரொபேன், பிரான்ச்சு பிரான்ச்சா இருந்தாலும் எல்லாமே. இப்ப நமக்கு கார்பன், இந்த ஒரு கார்பன் இருக்கு, இப்படி கார்பன் இருக்கு, இப்படி கார்பன் இருக்கு, இப்படி கார்பன் இருக்கு, போயிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்றோம்? ஏ சைக்ளிக் ஆர் ஓப்பன் செயின். அப்போ ஏ சைக்ளிக்ல இது இருக்கு. நெக்ஸ்ட் சைக்ளிக். சைக்ளிக்ல தான் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டிவிஷன்ஸ் இருக்கு. சைக்ளிக்க ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்றோம்னா ஹோமோ சைக்ளிக். ஹோமோனா என்ன அர்த்தம்? சேம், சேம் ஆட்டம்ஸ் இருக்கிறது. சேம் ஆட்டம்ஸ்னா இங்க பாத்தீங்கன்னா கார்பன் அண்ட் ஹைட்ரஜன், கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் மட்டும்தான் இருக்கும். இது வந்து நம்ம என்ன சொல்றோம்? ஹோமோ சைக்ளிக். அதுவே ஹெட்டிரோ சைக்ளிக்னா என்னது? கார்பன், இங்கெல்லாம் என்ன இருக்கு? கார்பன் ஹைட்ரஜன் இருக்கு. கார்பன் ஹைட்ரஜன் தவிர நமக்கு என்ன இருக்கு? இங்க ஆக்சிஜன் இருக்கு, இங்க நைட்ரோஜன் இருக்கு. ஹெட்டிரோனா என்ன அர்த்தம்? டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். அப்போ சேம் கைண்ட் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் இருந்தா நம்ம என்ன சொல்றோம்? ஹோமோ சைக்ளிக்னு சொல்றோம். அந்த ஹோமோ சைக்ளிக்லயே வந்து அலி சைக்ளிக், அலி அலிஃபேட்டிக் சைக்ளிக். சரியா? அலிஃபேட்டிக், அலிஃபேட்டிக்னா நம்ம ஓபன் செயின் காம்பவுண்ட், சிஹெச் டூ சிஹெச் த்ரீ அந்த மாதிரி வருது, அலிஃபேட்டிக். அரோமேட்டிக்னா என்னது? பென்சினாய்டு காம்பவுண்ட்ஸ்னா நம்ம என்ன சொல்றோம்? அரோமேட்டிக்ல இந்த மாதிரி ரிங் இருக்கணும், டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும். இதுக்குள்ள பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட்ஸ் எல்லாம் இருக்காது. இருந்தாலும் நம்ம அதை என்ன சொல்றோம்? அலிஃபேட்டிக்ல தான் கிளாசிஃபை பண்ணுவோம். அலிஃபேட்டிக் வேற, அரோமேட்டிக் வேற. கிளியர்? அதை நம்ம வந்து பிசிக்கல் டெஸ்ட்ல, கெமிக்கல் டெஸ்ட்ல நம்மளால டிஸ்டிங்கிஷ் பண்ண முடியும். இப்போ அலிசைக்ளிக்னா என்ன அர்த்தம்? சேம் காம்பவுண்ட்ஸ் வித் அலிசைக்ளிக். அரோமேட்டிக்ல வந்து ஒரு பென்சீன், பென்சீன் ரிங். நம்ம அரோமேட்டிக்னா என்ன அப்படின்றது ஹக்குல்ஸ் ரூல், ஹக்குல்ஸ் ரூல்னு சொல்லிட்டு பின்னாடி படிப்போம். இதுல உங்களுக்கு பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு இந்த ரூல் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கும், அதுல நீங்க பாக்கலாம். சோ அது பென்சினாய்டு அப்புறம் நான் பென்சினாய்டு அப்படின்னு கேக்குறோம். எப்படி இதை வந்து பார்த்த உடனே பென்சினாய்டுன்னு சொல்றது, நான் பென்சினாய்டு சொல்றது எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு ஹக்குல்ஸ் ரூல் இருக்கு. சோ ஹோமோசைக்ளிக் வந்து ரெண்டா கிளாசிஃபை பண்றோம், அலிஃபேட்டிக் சைக்ளிக் அப்புறம் அரோமேட்டிக். அரோமேட்டிக் பென்சினாய்டு அண்ட் நான் பென்சினாய்டு. அதுவே வந்து ஹெட்டிரோ சைக்ளிக்ல வந்து எப்படி கண்டுறோம்? அலிசைக்ளிக். இதே மாதிரி அலிஃபேட்டிக் சைக்ளிக், ஆனா இங்க கார்பன் ஹைட்ரஜன் தவிர மற்றது ஆக்சிஜனும் இருக்கும். அதே மாதிரி ஹெட்டிரோ சைக்ளிக்ல அரோமேட்டிக்ல கார்பன் ஹைட்ரஜன் அப்புறம் நமக்கு ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும், ரெசனன்ஸ் எல்லாம் இங்க நடக்கும். இங்க ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும், வேற எலமெண்ட் நைட்ரஜனோ சல்ஃபரோ எது வேணா இருக்கலாம். சோ திஸ் இஸ் த கிளாசிபிகேஷன் ஆஃப் அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ். நமக்கு க்வெஸ்சன் கேட்கும் போது தே வில் ஆஸ்க் அலிசைக்ளிக் ஆர் ஹோமோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்கலாம். ஹோமோசைக்ளிக் அரோமேட்டிக் காம்பவுண்ட்னா நம்ம என்ன எழுதலாம்? ஹோமோசைக்ளிக் அரோமேட்டிக். ஹோமோசைக்ளிக் அரோமேட்டிக்கு எக்ஸாம்பிள் வந்து பென்சீன். இப்ப அதுவே ஹெட்டிரோசைக்ளிக் அரோமேட்டிக். ஹோமோசைக்ளிக் அரோமேட்டிக் கேட்டிருக்காங்க, ஹெட்டிரோ ஹெட்டிரோசைக்ளிக், ஹெட்டிரோசைக்ளிக் அரோமேட்டிக். அதுக்கு ஒரு குட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிடின். சோ திஸ் இஸ் பிரிடின். ஹெட்டிரோசைக்ளிக்காவும் இருக்கணும், அரோமேட்டிக் காம்பவுண்டா இருக்கணும். அப்படின்னா நமக்கு ஒரு கார்பன், இந்த இடத்துல இருக்க கார்பனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு நம்ம என்ன போடுறோம்? இங்க வந்து நைட்ரோஜன், இந்த இடத்துல கார்பன் பதிலா என்ன இருக்கும்? நைட்ரோஜன் இருக்கும். திஸ் இஸ் பிரிடின். சோ திஸ் இஸ் ஹெட்டிரோசைக்ளிக் அரோமேட்டிக். கிளியர்? அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியணும், அலிஃபேட்டிக் அண்ட் அரோமேட்டிக்கு.